Welcome back to Global Link Spoken English Training Program. My name is Babu. In this lesson, we will talk about the current time of a person or a thing so where it is. We will talk about the question. We will answer the question. We will talk about this in this lesson. Let's start the lesson. Now, we will talk about the question. அல்லது அவள் எங்கே இருந்தால் இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்போம். அந்த க்வெஸ்சன் எப்படி மேக் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு ப்ரெசண்ட்டில் க்வெஸ்சன் கேட்டால் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, வேர் ஆர் யூ நவ். இந்த க்வெஸ்சன் எல்லாருக்குமே தெரியும், வேர் ஆர் யூ நவ். இதே க்வெஸ்சன் அப்படியே மாற்றி கேட்கலாம். நீங்கள் நேற்று எங்கே இருந்தீங்க எப்படி கேட்கலாம்? வேர் ஆர் யூ எஸ்டர்டேன்னு கேட்கலாமா? கண்டிப்பாக கேட்க முடியாது. ஏன்னா ஆர்ன்ற ஆக்சிலரி வோ ப்ரெசண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்போது நம்ம என்னென்ன ஆக்சிலரி வோ பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் ஈஸியாக நம்ம க்வெஸ்சன் மேக் பண்ண முடியும். ஓகே, இதே வந்து பார்த்தீங்கன்னா ஐ, ஹீ, ஷீ, இட், இவைகள் எல்லாம் சப்ஜெக்டாக வந்தால், இந்த இடத்துல சப்ஜெக்டாக வந்தால் இந்த இடத்துல வாஸ் என்ற ஆக்சிலர் வெர்பை பயன்படுத்தணும். வாஸ். சப்போஸ் இந்த இடத்துல வர சப்ஜெக்ட் யூ, வி, தே, இவைகள் எல்லாம் சப்ஜெக்டாக வந்தால் ஓர் அப்படிங்கிற ஆக்சிலர் வெர்பை யூஸ் பண்ணும். யூ, வி, தே, ஓர். சரியா? இதை நிறைய பேர் வேர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இட்ஸ் நாட் கரெக்ட் ப்ரனன்சியேஷன். ஓகே, அது கரெக்டான உச்சரிப்பு கிடையாது. ஓர் அதுதான் கரெக்டான உச்சரிப்பு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஐ, ஹீ, ஷீட்லாம் சப்ஜெக்டாக வந்தால் வாஸ், யூ, வி, தேலாம் சப்ஜெக்டாக வந்தால் ஓர். ஸோ ரெண்டு ஆக்ஸில் ஓ பாஸ்ட் டென்ஸில் நம்ம பயன்படுத்துகிறோம். சரியா? இப்போ நம்ம க்வெஸ்சன் மேக் பண்ணி பார்க்கலாம். வேர் ஆர் யூ நவ்னா நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க, நீங்கள் நேற்று எங்கே இருந்தீங்க அப்படின்னா, அப்போது இந்த இடத்துல சப்ஜெக்ட் வருது, யூ வந்திருக்குங்களா? யூ வந்தால் என்ன ஆக்சில் வேர்ப் வந்திருக்கணும்? கண்டிப்பாக ஆர் வராமல் வோர் வந்திருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், வேர் ஓர் யூ எஸ்டர்டே. சரியா? இதுக்கு மீனிங் என்னென்னா, நீங்கள் நேற்று எங்கே இருந்தீங்க, அதாவது நீங்கள் போன வாரம் எங்கே இருந்தீங்க அப்படின்னா வேர் ஓர் யூ லாஸ்ட் வீக், போன மாதம் எங்கே இருந்தீங்க அப்படின்னா வேர் ஓர் யூ லாஸ்ட் மந்த், போன வருஷம் எங்கே இருந்தீங்க அப்படின்னா வேர் ஓர் யூ லாஸ்ட் இயர். சப்போஸ் இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock வச்சுக்கலாமே, மார்னிங் 8 o'clock. அதே போல் 6 o'clock நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா 6 o'clockன்றது பாஸ்ட் டென்ஸ் தான். அப்போது வேர் ஓர் யூ அட் 6 o'clock. சரியா? இதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டால் அதுக்கான ஃபார்முலா வேர் என்ற க்வெஸ்சன் வேர்ட், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வெர்ப், தென் சப்ஜெக்ட், தென் எக்ஸ்டென்ஷன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சுட்டு நீங்கள் எவ்வளவு க்வெஸ்சன் வேணாலும் மேக் பண்ணலாம். அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் வி ஹாவ் டு சேஞ்ச் த ஆக்சிலரி வெர்ப் ஹியர். ஓகே, இந்த இடத்துல ஐ, ஹீ, ஷீட் வந்தால் வாஸ், யூ, வி, தேலாம் சப்ஜெக்டாக வந்தால் வோர். சரியா? இதுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ணலாம், மற்ற க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டு தென் வந்து ஆன்சர் பண்ணலாம். சப்போஸ் நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அவன் நேற்று எங்கே இருந்தான், அவன் நேற்று எங்கே இருந்தான் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டால் எப்படி க்வெஸ்சன் மேக் பண்ணலாம்? அவன் அந்த இடத்துல என்ன வருங்க? ஹீ வருங்களா? ஹீ வந்தால் எக்ஸில் ஓப் என்ன வரும் பாருங்க, ஹீ, ஐ, ஹீ, ஷீட்டுக்கு வாஸ், அப்போது எக்ஸில் ஓப் மாறும். இப்போது வேர் வாஸ் ஹீ எஸ்டர்டே. அவன் நேற்று எங்கே இருந்தான், அல்லது அவன் போன வாரம் எங்கே இருந்தானா, வேர் வாஸ் ஹீ லாஸ்ட் வீக், அந்த மாதிரி சொல்லலாம். சப்போஸ் அவள் நேற்று எங்கே இருந்தாள், எப்படி இங்கிலீஷில் க்வெஸ்சன் கேட்கலாம்? அவள்லாம் சப்ஜெக்ட், இந்த இடத்துல என்ன வருங்க? ஷீ வருங்களா? ஃபேக்ஸில் ஓப் என்ன வரும்? வாஸ் தான் வரும். அப்போது வேர் வாஸ் ஷீ எஸ்டர்டே. சப்போஸ் அது எங்கே இருந்தது
அது நேற்று எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அது நான் இட்டு வருங்களா அந்த இடத்துல, ரைட். அப்போது வாஸ், வேர் வாஸ் இட் யெஸ்டர்டே. சப்போஸ் அவர்கள் நேற்று எங்கே இருந்தார்கள், அவர்கள். அப்போ அவர்கள்லாம் சப்ஜெக்ட் என்ன வருங்க, தே. ஓகே, அப்போ ஆக்ஸிலரி வெர்ப் என்ன வருங்க, தேக்கு ஓர். அப்போ வேர் ஓர் தே யெஸ்டர்டே. சரியா பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். யூஸிங் திஸ் ஃபார்முலா யூ கேன் மேக் எ லாட் ஆஃப் சென்டென்ஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்களாகவே நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கொஷனுக்குலாம் எப்படி ஆன்சர் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். சரியா, வேர் ஓர் யூ எஸ்டர்டேன்னு கேட்குறேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. நான் நேற்று சென்னையில் இருந்தேன்னு சொல்கிறீங்க. நான் நேற்று சென்னையில் இருந்தேன் அப்படின்னா எப்படி ஆன்சர் பண்ணலாம், ஐ சப்ஜெக்ட் ஐ போட்டேன், ஐ வந்தால் என்ன ஆக்சுவலாக போகிறோம், வாஸ். ஐ வாஸ் இன் சென்னை எஸ்டர்டே, நான் நேற்று சென்னையில் இருந்தேன். சரியா, சப்போஸ் வேர் வாஸ் ஹீ எஸ்டர்டே, அவன் நேற்று எங்கே இருந்தான்னு கேட்குறோம். அதுக்கு ஆன்சர் பண்ணலாம், அவன் நேற்று ட்ரிச்சில் இருந்தான், அவன் நேற்று ட்ரிச்சில் இருந்தான் அப்படின்னு கேட்டால் சொன்னால், ஹீ வாஸ் இன் ட்ரிச்சி எஸ்டர்டே. சொல்லுங்களா, ரைட். சப்போஸ் இப்படி கேட்கலாம், இந்த இடத்துல நேமிங் வேர்டு கூட பயன்படுத்தலாம். அதான் ஹீக்கு பதிலாக ஜென்ஸோட பேர் போடலாம். ரமேஷ் நேற்று எங்கே இருந்தான்னா, வேர் வாஸ் ரமேஷ் எஸ்டர்டே. அவன் நேற்று மதுரையில் இருந்தானா, ஹீ வாஸ் இன் மதுரை எஸ்டர்டே. அல்லது லாஸ்ட் வீக், எது வேணாலும் டைம் வந்து பாஸ்ட் டைம் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணலாம். வேர் வாஸ் ஷீ எஸ்டர்டே, அவள் நேற்று எங்கே இருந்தாள், அவள் நேற்று வீட்டில் இருந்தா. எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், அப்போது ஷீ போட்டாச்சு, ஷீக்கு வாஸ் தான் வரும். ஷீ வாஸ் அட் ஹோம் எஸ்டர்டே, அவள் நேற்று வீட்டில் இருந்தாள். சரியா, பிரியா நேற்று எங்கே இருந்தா, க்வெஸ்சன் கேட்கலாமா, வேர் வாஸ் பிரியா எஸ்டர்டே. ஏன்னா பிரியான்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர், ஒரு கேர்ளோட நேம் இல்லையா, அதனால் ஷீக்கு பதிலாக அதாவது கேர்ளோட நேமும் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வேர் வாஸ் இட் எஸ்டர்டே, அது நேற்று எங்கே இருந்தது. ஓகே, ஸோ இட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதை வேணாலும் பயன்படுத்தலாம். என்னுடைய புக் எங்கே இருந்துச்சுன்னா வேர் வாஸ் மை புக், என்னுடைய கார் எங்கே இருந்துச்சுன்னா வேர் வாஸ் மை கார், அல்லது உன்னுடைய கார் எங்கே இருந்துச்சுன்னா வேர் வாஸ் யுவர் கார். ஸோ தேர்ட் பர்சன் சிங்கிளர் இட்டு வந்து ஏதாவது திங்ஸ் ஆர் அனிமல்ஸ் ஏதாவது நேம் கூட நீங்கள் பயன்படுத்தி கேட்கலாம். அது நேற்று கோயம்புத்தூரில் இருந்துச்சு. எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், இட் வாஸ் இன் கோயம்புத்தூர் எஸ்டர்டே. சரியா, லாஸ்ட் ஒன் க்வெஸ்சன், வேர் வோர் தே எஸ்டர்டே, அவர்கள் நேற்று எங்கே இருந்தார்கள். சரியா, அவர்கள் நேற்று அமெரிக்காவில் இருந்தாங்க. எப்படி சொல்லலாம், தே வோர் இன் அமெரிக்கா எஸ்டர்டே. புரிஞ்சு பாஸ்ட் டென்ஸ்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் எஸ்டர்டே மட்டும் போட்டிருக்கேன், நீங்கள் வேறு டைம் லாஸ்ட் மந்த் லாஸ்ட் இயர் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். சரியா, தே ஓர், இங்கே ஏன் ஓர் போட்டிருக்கோம் அப்படின்னா, யூவி தேக்கு ஓர் அப்படிங்கிற ஆக்சிலர் வெர்ப் தான் நம்ம பயன்படுத்தும். சரிங்களா, இப்போ ஐக்கும் வீக்கும் நான் வந்து க்வெஸ்சன் மேக் பண்ணல, ஏன்னா நம்ம வந்து அதிகமாக க்வெஸ்சன் கேட்க மாட்டோம் இல்லையா, அதனால் அதுக்கான க்வெஸ்சன் மேக் பண்ணல. அப்படி கேட்டாலும் கேட்கலாம். ஓகே, நான் நேற்று எங்கே இருந்தேன்னு நான் எங்கே இருந்தேன்னு நேற்று எனக்கு தெரியல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள்கிட்ட நான் க்வெஸ்சன் கேட்குறேன். நான் நேற்று எங்கே இருந்தேன்னா இந்த இடத்துல ஐ வரும், ஐ வந்தாங்க வாஸ் வரும், வேர் வாஸ் ஐ எஸ்டர்டே. இப்போ நாமெல்லாம் நேற்று எங்கே இருந்தோம் அப்படின்னு நம்மளே கேட்கும்போதும் வேர் ஓர் வி எஸ்டர்டே அந்த மாதிரி வரும். சரியா, ஐயோ வியும் க்வெஸ்சன் அதிகம் கேட்க மாட்டோம், அதனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல.
மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரனவுன் வந்து அதிகமாக பயன்படுத்துகிற ப்ரனவுன் தான். இப்போ உங்களுக்கு எப்படி கடந்த காலத்தில் எங்கே இருந்துச்சு, எங்கே இருந்தோம், எங்கே இருந்தால், இருந்தான், அந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் மேக் பண்ணும்பொழுது யூ ஹேவ் டு யூஸ் ஒன்லி டூ ஆக்ஸிலரி வெர்ப், ஒன் இஸ் வாஸ், அனதர் ஒன் இஸ் வோர். சரியா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃபேன்ஸ். அண்ட் if you are not a subscriber to my channel, don't forget to subscribe our channel and click on the bell button to get the notification. Okay, I'll be back with a new lesson. Until then, bye, see you, have a great day.